தனுஷ் அவர்களும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் விவாகரத்து பெற்றனர் அப்படிங்கறதா இப்ப தலைப்பு செய்தியா வந்திருக்கு. இதுல வந்து ஏதாவது பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயமா அப்படின்னா, இது வந்து ஒரு கிட்டத்தட்ட இவங்க வந்து சோசியல் மீடியாவில் அறிவித்தே ஒரு 2 ஆண்டுகள் ஆகுது. அதனால இது ஒன்றும் பெரிய அதிர்ச்சி கிடையாது. என்னை பொறுத்தவரையும் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 3rd நபராக பார்க்கும் பொழுது எப்படி தோணுதுன்னா, என்னப்பா தலைக்கு உயர்ந்த பிள்ளைங்க இருக்கும்போது என்னப்பா நீங்கள் டிவர்ஸ் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இன்னொன்று, ஒரு மாபெரும் தமிழ்நாட்டிலேயே ஒரு மாபெரும் தலைவர், எல்லாராலையும் கொண்டாடப்படும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள், அவங்களுக்கு மருமகளாக இருக்கிறது எவ்வளோ பெரிய பெருமை. எப்படி அது ஒரு ஒரு அற்புதமாக இருக்கும். இன்னொன்று, தனுஷ் பார்த்தீங்கன்னா அவர் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே இப்போவும் மிகப்பெரிய அன்பையும் மரியாதையும் வைத்து கொண்டிருக்கும் ஒரு நபர் தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. பட் இப்போ டைவர்ஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் தண்ணி. ஏன்னா அவங்க தானே கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்காங்க. அந்த இப்போ ஒரு கணவனும் மனைவியும் பிரிகிறாங்கன்னா அதில் வந்து 3rd தளம் இருக்குது. இந்த யூடியூபர்ஸு இந்த சோஷியல் மீடியா பேசுகிறதே எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ நான் வந்து இதை ஒரு கருத்தாக தான் சொல்கிறேன், பிரிஞ்சிட்டாங்கப்பா, அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா 2 முறை வாய்தா வந்தபோது 2 பேருமே ஆஜராகலை. 3வது முறை 2 பேருமே ஆஜராகி அந்த விவகாரத்துக்கு கோரியிருக்காங்க. இப்போ விவகாரத்துக்கு கொடுத்துருக்காங்க, தப்பு கிடையாது. அதனால ஒன்றும் இவங்க இதில் வந்து நிறைய பேரும் அப்படியே பெரிய மனமுடைஞ்சு அப்படியே பதிவுகள் போட்ட காட்சிகள்லாம் பார்த்தேன், அதுக்கெல்லாம் தேவையே கிடையாதுங்க. இவர்கிட்டையும் நிறைய பணம் இருக்குது, அவங்ககிட்டயும் நிறைய பணம் இருக்குது. இவரும் மனைவி வேணான்னு முடிவு பண்ணார், அவங்களும் கணவன் வேணான்னு முடிவு பண்ணாங்க. அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்து போய் என்ன, அந்த குழந்தைங்களுக்காக நீங்கள் வருத்தப்படுறீங்களா? நம்ம குழந்தைங்களுக்காக வருத்தப்படுங்க, அவங்க குழந்தைக்காகலாம் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம்.